அனைவருக்கும் வணக்கம். கால்நடை உதவி பணியாளர் அதாவது பராமரிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவியாளர் பணிக்கான நேர்காணல் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு நிர்வாக காரணங்களால். ஸோ அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சைட் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருந்தாலுமே ஏகப்பட்ட வீடியோஸ்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில அப்டேட் நமக்கு வருது அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேக்குன்னு சொல்ல மாட்டேன், உறுதியற்ற தகவலாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கவர்மெண்ட் சைட்லேருந்து வர நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் உள்ள விஏஓ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அவங்க வந்து அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்துலேயோ அப்படி இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுநாள் காலையில் பேப்பர்லேயோ வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நியூஸ் வராத வரைக்கும் வந்து நீங்கள் கேள்விப்படுற விஷயங்கள் வந்து 100% வந்து உண்மையாக இருக்காது. ஸோ அந்த வகையில் தான் அந்த எக்ஸாம் அப்படியே ஓவரம் வச்சுட்டு அதே டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு புதுசாக நோட்டிஃபிகேஷன் அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன வேலை அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது என்ன வேலை? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ வயசு, அதுக்கப்புறம் என்ன குவாலிஃபிகேஷன், அப்புறம் எந்தெந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணணும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கால்நடை பராமரிப்பு துறையிலே வந்து ஒரு ஒரு என்ன சொல்ல வர ஒரு படித்தவங்க அதாவது நீங்கள் இப்போ குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் டூ படிச்சிருக்காங்க, ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு பிவிஎஸ்சி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது கால்நடை பராமரிப்பு உதவி மருத்துவர் இந்த உதவி மருத்துவர் அப்படிங்கிற பணிக்கு தான் வந்து வேகன்சி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சிலேருந்து 731 வேகன்சி இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து 32 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ப்ளஸ் டூ கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ப்ளஸ் டூ முடிச்சது மட்டும் இல்லாமல் பிவிஎஸ்சின்னு சொல்லப்படுற பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அப்படிங்கிற அந்த டிகிரியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி அவங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது கணினி எழுத்து முறைன்னு சொல்கிறாங்க. அதாவது கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் அந்த மாதிரி இருக்கும், அது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வேற ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் அந்த ஒரு எக்ஸாமுக்கு அப்புறமே வந்து பர்சனல் இன்டர்வியூ தான், நேர்முக தேர்வு மூலியம் இந்த ரெண்டு விதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை வந்து அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்படி வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் இருக்குது. ஸோ அதை மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காஸ்ட் என்ன செலவு விண்ணப்ப கட்டணம்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபாய், அதாவது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப கட்டணமாக வந்து நீங்கள் செலுத்த வேண்டியது இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான அப்டேட்டு அதாவது எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 17ஆம் தேதி வர்ற 17/2022 டிசம்பர் இந்த டேட்டுக்குள்ளே டிசம்பர் 17 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லப்படுது. ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா 22ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி இந்த 2 நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லப்படுது. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15ஆம் தேதி 3/2023 இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கணினி வழி தேர்வு அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து இப்போ படித்தவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருக்காமல் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ படித்தவங்க கொஞ்சம் ரேராக தான் இருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த வேகன்சி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அரசு மூலியமாக போகிற ஒரு உதவி மருத்துவராக நீங்கள் வெட்டினரிக்காக மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ உதவி மருத்துவராக போயிட்டாலே நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வந்து ப்ரொமோஷன் இருக்கும். ஏன்னா ரொம்ப ரேரான டிபார்ட்மெண்ட் நம்ம ஊரில் சூஸ் பண்ணுறதுங்கிறதுனால. ஸோ இதுக்கு யாரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷனாக இருக்கீங்களோ ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் வந்து வின் பண்ணுறதுக்கு வழி பாருங்கள். கிட்டத்தட்ட 731 வேகன்சி இருக்குது. ஸோ அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து நான் வந்து கமெண்ட்டில் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் ஒரு இந்த மாதத்து இல்லாமல் இன்னும் ஒரு 20-25 டேஸ் இன்னமும் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணி ஏதோ கரெக்ஷன் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மெயினாக டிஎன்பிஎஸ்சிலேருந்தே இது ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஜெயிக்க பாருங்கள். நன்றி, வணக்கம்.